நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட அம்மா தான் என்னோடய வெற்றிக்கு வந்து காரணம். எங்கள் அம்மா பெரிய வேலைலாம் பார்க்கலங்க, பூ கட்டி விற்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கிற, பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, நேரம்தான் வீணாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படி என்னை நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் மூணு பேர்த்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்பா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அந்த வேலை பார்த்து தான் என்னை இப்போ வரைக்கும் படிக்க வச்சிட்ருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எப்பயுமே கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க, எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க, எல்லாராலையுமே முடியும். அப்புறம் என்னோடய அண்ணன் வந்து எனக்கு அப்பா மாதிரி, எங்கள் அப்பா இல்லாத குறைய வந்து எங்கள் அண்ணன் எப்பயுமே தீர்த்து வச்சுருவான். என்னோடய அண்ணன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாறுங்க, எப்பயுமே உன்னால் முடியாது அப்படின்னு அவன் சொன்னதே இல்லை. உன்னால் முடியும், நம்பிக்கையாக நீ படி, வெற்றி வரும் நமக்கு, நம்ம எல்லோரும் மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவான். என் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு என்னோடய வயசில், ஆனால் என்னை மோட்டிவேட் பண்ணுறதாவ தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு அழுதுட்டுருப்பேன் அவகிட்ட, நீ ஏன் அழுதுட்ருக்க, உன்னால் படிக்க முடியும், எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு வந்திருக்க, ஏவோ ஆயிடுவேன் நீனு, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே உங்கள் பிள்ளைங்களை ஒரு எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களால் முடியாது, நீ வீட்டில் இரு, சும்மா இருலாம் சொல்லாதீங்க. ரிலேஷன் சொல்கிறத விட பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ எப்பயுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆசை மட்டும்தான் உங்களை பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு போகும். அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு படிங்க, எல்லாராலையுமே முடியும். என்னோடய டீமோட்டிவேட்டர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 வருஷம் ஆச்சு, கோவிட் டயத்தில் வந்து மாட்டிக்கிட்டே, 2019 பேட்ச் நான், உன்னாலலாம் முடியாது, 2 வருஷமாக நீ என்ன கிழிச்ச அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் இந்த மேடையில் வந்து பதில் சொல்கிறேன். அப்புறம் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், அவர் என்னை பார்த்து கேட்டார், நீலாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு லாயக்கே இல்லை, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கடல் மாதிரி, அதிலலாம் நீ வர முடியாது, பாஸ் பண்ணி உனக்கு வந்து ஏதாச்சும் வேலை கிடைக்கும், போயிட்டு கடையில் வேலை பாரு அப்படின்னு சொன்னார். அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு டைமும் நான் நினைக்கும் போது தான் இன்னும் அதிகமாக கூடுதலாக எஃபோர்ட் போட்டு படித்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த், நான் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சு இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் நான் கொஞ்சம் ஃபாரின் போய் கஷ்டப்பட்டு தங்கச்சியில் படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதாக பண்ணேன். எப்பயுமே தங்கச்சியை பொண்ணு கேட்குறது தான் வேலையாக இருக்கும். இருக்க சொந்தக்காரங்களுக்கு ஃபுல்லாக, என்ன பொண்ணை வந்து வீட்டிலே வச்சுருக்க, வயசாகிக்கிட்டே போகுது, யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும் அவங்க சொல்லும்போதெல்லாம். அவங்க கட்டி வச்ச பொண்ணுங்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. கண்ணை கசக்கிட்டு வந்து அதுக்கு நிற்கும் போது அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என் தங்கச்சியை படிக்க வச்சேன். அது இப்போ சாதிச்சுட்டு நிற்கிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.